வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம காடை வச்சு சூப்பரான ஒரு பிரியாணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காடை வந்து 1¼ கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து நான் குக்கருக்குள்ளே போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே மசாலா போடுறதுக்கு. இப்போ வந்து நான் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன மசாலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, அது கூட சேர்த்து அதையும் போட்டுக்கலாம். தயிர் ஒரு கொஞ்சம் போல் ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் 2 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் விசில் விட்காமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பிரியாணிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்க்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு லெமன், நான் 5 ஸ்பூன் தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், கொத்தமல்லி, புதினா, கரம் மசாலா 1 ஸ்பூன், வெறுமிளகாய் தூள் 2 ஸ்பூன், 1 கப் தயிர், தாளிக்க வந்து நான் மசாலா ஐட்டம்லாம் எடுத்துருக்கேன், வெங்காயம் வந்து 600 கிராம் எடுத்திருக்கேன், தக்காளி வந்து 500 கிராம் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து அந்த இதில் போட்டிருக்கனால கம்மியாக எடுத்தேன். அரிசி வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். நான் 200 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதோடனே நம்ம எல்லா மசாலா ஐட்டமும் போட்டுக்கலாம் 1 பை 1. 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க, வெங்காயமும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துக்கலாம், அதையும் நல்லா வதக்குங்க. தயிர் 1 கப் ஊற்றிக்கலாம், அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிளகாத்தூளையும் போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம், அதையும் மிக்ஸ் பண்ணலாம். உப்பு போட்டுக்கலாம், நான் கல் உப்பு போட்டிருக்கேன். காடையை போட்டு லைட்டாக இது பண்ணுங்கள், ஏன்னா ஆல்ரெடி வெந்திருக்குல்ல, அதனால தான். நறுக்கி போட்டால் வந்து வேஸ்ட்டாக அப்படியே இது கறியெல்லாம் வேஸ்ட் ஆகிடும்னா வந்து நாங்கள் லைட்டாக அவிச்சு போட்டுக்கோம். தண்ணி இப்போ ஊற்றிக்கிட்டா நான் அளந்து வச்சுருக்கேன், 1 to 2 பங்கு ஊற்றிருக்கேன். நம்ம டப்ராவில் செய்கிறதுனால 1 தண்ணி வைக்கணும். 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி வைக்கணும். இப்போ நான் அரிசி வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். அரிசி போட்டு நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சு நான் எலுமிச்சை பழம் ஊற்றுறேன். எலுமிச்சை பழம் ஊற்றினோம்னா 2 ஸ்பூன் வந்து நீங்கள் நெய்யும் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த பக்குவத்தில் ஊற்றினா தான் நெய் சூப்பராக இருக்கும். நான் கலர் போட்டு ஆப்ஷனெல்லாம் சேர்த்துருக்கேன், வேணுனா நீங்கள் சேர்த்துக்கோங்க, எல்லாம் விட்டுடலாம். அதை பற்றி ஒன்றும் நான் இப்போ டம் போட போகிறேன். டம்மையும் போட்டுட்டேன். இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரான சுவையான காடை பிரியாணி ரெடி. இப்போ வாங்க நம்ம கரண்டி வச்சு எப்படி இருக்குன்னு கலரி பார்ப்போம். செம்மையாக வந்திருக்கு. நம்ம வந்து அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க சண்டே டைமில். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை இந்த வீடியோ பெறுவது தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம்.